தொழுந்தால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, நோம்பு நோட்டால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, ஹஜ் உம்ரா செய்தால், சதகா தான தர்மங்கள் செய்தால் எவ்வாறு நன்மை கிடைக்குமோ, அதே போன்று மனைவி கணவனுக்கு வழிபட்டால் நன்மை கிடைக்கும். ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு பெண் தந்தையுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் அல்லது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் அது ஒரு இபாதத், அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து கம்ஸஹா வஃபாமத் ஷஹ்ரஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஜௌஜஹா த஖லத்தில் ஜன்னா. ஐந்து நேர ஃபர்தான தொழுகைகளை தொழுந்து, ரமபானுடைய ஃபர்தான நோன்புகளை நோற்றி, தனது மானத்தை கற்பை பாதுகாத்து, கணவனுக்கு எந்த பெண் வழிபட்டு நடப்பாளோ தஹலத்தில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்விடம் ஒரு பெண் வருகிறாள். யா ரசூலல்லாஹ், பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன? அந்த பெண் சொன்னால், யா ரசூலல்லாஹ், பெண்கள் சார்பாக நான் கேட்கிறேன், ஆண்களுக்கு அல்லாஹ் ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறான், அவர்கள் ஜிஹாதில் கொலை செய்யப்பட்டால் சொர்க்கம் செல்கிறார்கள், உலகத்தில் வெற்றி கிடைத்தால் பாக்கியசாலிகளாக கருதப்படுகிறார்கள், நாம் பெண்கள் எங்களுக்கு எதுவுமே இல்லையே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அந்த பெண்ணை பார்த்து, அபுலிஹி மன் லஹீஃபி மினன் நிஸா, பெண்களில் நீ யாரையெல்லாம் காண்கிறாயோ எல்லாருக்கும் இந்த செய்தியை நீ சொல், அன்ன தாஅத ஸௌஜி வஹ்திராஃபன் பிஹக்கிஹி, கணவனுக்கு வழிபட்டு நடப்பதே, கணவனுடைய ஹக்குகளை நிவர்த்தி செய்வது, யாதிலு தாலிக், அந்த ஜிஹாதுக்கு சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதற்கு சமம் கணவனுக்கு வழிபட்டு கணவனுடைய செதுமல்கள் கணவனுக்கு பணிவிடை செய்வது, அது ஜிஹாதுக்கு சரிசமமான ஒரு இபாதத் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கணேசுக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனுடைய பொருத்தத்தில் தான் உங்களுடைய துவர்க்கம் இருக்கிறது, கணவனுடைய பொருத்தத்தில் தான் உங்களுடைய நரகமும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விதத்தில் கணவனுக்கு வழிபட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு படைக்கப்பட்ட ஒருவருக்கு வழிபடக்கூடாது. அது கணவனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து யாருக்கும் வழிபடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒரு விடயத்தில் கணவன் ஏவும் போது மனைவி அதை செய்வது, கணவனுக்கு வழிபடுவது அது வாஜிப் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறது. கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டினுடைய பொறுப்பு தான் பெண்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனுடைய வீட்டில் ஒரு பெண் தான் பொறுப்புதாரே, அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் கேள்வி கேட்கப்படுவாள். உங்களுடைய கணவன் ஒரு தவறு செய்கிறானா, பாவம் செய்கிறானா, அதற்குண்டான கேள்வி கணக்கு உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய மகன் மகள் தவறு செய்கிறார்களா, உங்களிடமும் கேள்வி கேட்கப்படும். காரணம், வீட்டினுடைய பொறுப்புதாரி நீங்கள் தான். உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அம்மா உங்களுக்கு வசியம் செய்கிறான். பிள்ளைகளுடைய வளர்ப்பு பெண்களின் பக்கம்தான் மீள்கிறது.
கணவன் மார்கள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில் இரவில் தான் வீடு திரும்புவார்கள். பெண்கள் தான் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். குழந்தை வளர்ப்போ அது பெண்களுடைய பொறுப்போ. பிள்ளைகள் சாலிகான மொழியில் வளர்ந்தால் அந்த பெருமை தாய்க்கு சாரும். அதே நேரம் பிள்ளையோடு சதையாக மோசமானவனாக வளர்ந்தால் அந்த அவன் பெயர் அந்த தாயை தான் வந்து சேரும். கணேசனுடைய சகோதரிகளே, தாய்மார்கள், இன்றைய உலகம் மிக மோசமான உலகம். ஒரு பக்கம் இச்சையுடைய ஒரு உலகம், மறுபக்கம் ட்ரக் போதை வஸ்துக்களுடைய பாவனுடைய உலகம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்க வானம், அதுதான் ஆக பெரிய சித்தனா. குறிப்பாக கொமரு பிள்ளைகளுக்கு மொபைல் பாவிக்க கொடுக்க வானம், அது ஆக பெரிய சித்தனா. அப்படித்தான் அவர்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய மொபைலை கொடுங்க. அவர்கள் பார்த்ததற்கு பின்னர் அதை வாங்கி எடுத்திருக்க. இன்று எங்களுடைய முஸ்லிம் உம்மத், இஸ்லாமிய வாலிப பெண்கள் இந்த மொபைலின் மூலம் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள், மானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஆண் பிள்ளைகள் ஐ அது போல ட்ரக்ஸ்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் வரை ஐஸ் பாவிக்கக்கூடியவரை அடையாளம் காண முடியாது. அதற்கு பின்னர் தான் அடையாளம் காண முடியுமா இருக்கும். பெற்றோர்களே, குறிப்பாக தந்தையை விட தாய்க்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது. தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளை வளர்ப்பை சரியாக்குங்கள். அதில் நீங்கள் குறை செய்தால் நிச்சயம் கேள்வி கேட்கப்படுவீர்கள். வீட்டு சூழலை சரியாக்குங்கள். வீட்டு சூழலை தீனுடைய ஒரு மாணவராக ஆக்குங்கள். வீட்டில் டிவி இருக்கிறதா? அது பெரிய ஒரு முசைபர். அந்த வீட்டினுடைய எல்லா பரக்கத்திலும் இல்லாமலாக்கும். இன்றைய காலத்தில் டிவி தேவையில்லை. லேப்டாப் இருந்தாலே போதும், கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். தகாத சினிமாக்கள், தகாத காட்சிகளை குடும்பமாக பார்த்து ரசிக்கிறார்கள். நான்கு வில்லாம் பூவன் நாராம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உங்களுடைய வீட்டு சூழல்களை சரியாக்குங்கள். தீனுடைய சூழல்களை உருவாக்குங்கள். வீட்டில் மகரிபுடி அதான் சொல்லப்பட்டால் மகரிபுடிய தொழுகையை தொடர்ந்துவிட்டு எல்லா வீடுகளிலும் குரான் ஓதப்பட வேண்டும். பழைய காலங்களில் குரான் ஓதப்படும், ஆனால் இந்த காலத்தில் அதை கேட்க முடியாது. சஹாபாக்கள் மகரிபுடைய தொழுகையை தொடர்ந்துவிட்டு குரான் ஓதுவார்கள். தேனீகள் தேனீக்கள் ரிங்காரம் விடுவதை போன்ற சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். எல்லா வீடுகளிலும் குரான் ஓதுவார்கள். மகரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம், வீட்டில் குடும்பமாக செய்து குரான் ஓதுங்க. சீரியல்களோ அது போன்ற மோசமான அந்த நாடகங்கள் சினிமாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டினுடைய சந்தோஷங்களை பறக்கத்தில் இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டாம். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது மகள் அல்லது கணவன் ஒரு தவறு செய்தால் உங்களிடம் அந்த கேள்வி கணக்கு இருக்கிறதே. பெண் தான் பொறுப்புதாரி, பெண் கேள்வி கேட்கப்படுவாள், அதான் சொல்லப்படுகிறது. மஸ்ஜிதுக்கு கணவன் வராமல் இருக்கிறார், சுபஹ்வடி அதான் கேட்கிறது. கணவன் எழும்பாமல் இருக்கிறார், பிள்ளைகள் எழும்பாமல் இருக்கிறார்களா? உங்களிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. குடும்ப பொறுப்புதாரி பெண்களே, நீங்கள் தான் குடும்ப பொறுப்பை சரியான முறையில் நிவர்த்தி செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் 5 நேரம் தொழுந்தாலும் சரி, எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி, இந்த பொறுப்புகளுக்கு பதில் சொல்லாமல் சுரக்கம் போக முடியாது. கணேசக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு விசேஷமான ஒரு கட்டளையை சொல்கிறான். வகர்ண ஃபி புயூதிக்குன்ன காலம், பெண்கள்
சுற்றி திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றி திரிய வேண்டாம். உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். பெண்கள் என்றால் அத்தியாவசிய தேவை, நோய்வாய்ப்படுகிறால் மருந்தெடுக்கணும், தாராளமாக வெளியே வரலாம். தேவை நிர்பந்த நிலைமை அல்ல, ஏதோ ஒரு தேவை, தேவைக்காக வேண்டியும் வெளியே வரலாம். தருரத் ஹாஜத், நிர்பந்த நிலைமை தேவை எதுவும் இல்லாமல் பெண்கள் வெளியே சுற்றி திரிவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. குர்ஆன் சொல்கிறது, வகர்னஃபி புயூதிகுன்ன, வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், புயூதுஹுன்ன கைருல் லஹுன்ன, பெண்களுக்கு அவர்களுடைய வீடுகள் தான் சிறந்தது. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் ஷைத்தான் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்வான், ஷைத்தான் பின்தொடர்ந்து செல்வான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், வா கரபு மா தகூரு மின் ரஹ்மத்தி ரப்பிஹா வஹிய ஃபீ ஸஹ்ரி பைனிஹா, ஒரு பெண் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிக நெருக்கமாக இருப்பாள் அவருடைய வீட்டில் தான். வலா தபர் ரஜுல தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, ஆரம்ப காலங்களில் ஜாஹிலியத்து பெண்கள் சுற்றி திருதலை போன்று சுற்றி திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்கிறான். தேவைகளுக்கு வெளியே போகலாம், நிர்பந்த நிலைமைகளுக்கு வெளியே போகலாம், காரணம் இல்லாமல் வெளியே சுற்றி தெரியக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வீடுகளில் பெண்கள் சொல்வதுதான் சிறந்தது. இதே நேரம் இஸ்லாம் ஹஜ் உம்ராவை பெண்களுக்கும் கடமையாக்குகிறது. பெருநாளுடைய தொழுகைக்கு பெண்களும் வரலாம், மார்க்க சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு வரலாம் என்று இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தேவைக்காக தேவை நிர்பந்த நிலைமைக்காக வீட்டை விட்டு வெளியே வரலாம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது எவ்வாறு வர வேண்டும், அதற்கும் சரியா ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய மனைவிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகள் மகள்களுக்கு, மோமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அந்த பெண்கள் அவர்களுடைய தலையில் ஜில்பாப்களை போட்டுக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜில்பாப் என்றால் என்ன? ஜில்பாப் என்றால் முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடைகள். இவர் அன்பான ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் சஹாபி பெண்கள் ஒரு கண்ணை மட்டுமே திறந்து கொண்டு வெளியே வருவார்கள். பாதையில் நடந்து செல்லும் போது பாதையை பார்ப்பதற்கான ஒரு கண்ணை அவர்கள் திறந்து வருவார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? சஹாபா பெண்கள் அனைவர்களுமே முகத்தை மறைத்திருக்கிறார்கள், முழு உடம்பையும் மறைத்திருக்கிறார்கள். எனவே ஜிபா முழு உடம்பையும் மறைப்பது அது வாங்கி கட்டாய கடமை என்பதை பெண்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முகத்தை கையை காலை திறந்து கொள்ளுங்கள், திட்டான ஆடைகளை அணிந்து கொண்டு பாதையில் சென்றால் அந்நிய ஆண்கள் உங்களை பார்த்தால், உங்களின் மூலம் அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டால் அந்த முழு பொருளுக்கு உங்களுக்கு தான் வரும். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடியுங்கள். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே,
கணிக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களே, சில மார்க்க சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த மார்க்க சட்டத்திட்டங்களுடைய அறிவு இல்லாததின் காரணத்தினால் எங்களால் நிறைய தவறுகள் நடக்கிறது. இதில் சந்தேகம் மாதவிகாருடைய காலத்தில் தொழுகை ஹராம். இது எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்கு உள்ளால் எத்தனையோ விடயங்கள், படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அதை நாம் படித்தோமா? அதை சரி செய்தோமா? உதாரணமாக மக்ரிபுடைய அதான் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டு ஒரு ரகாம் தொடரக்கூடிய அளவுக்கு நேரம் கடக்கிறது. உதாரணமாக ஒரு 2 நிமிடங்கள் என்று வைத்துக் கொண்டால், அதற்கு பின்னர் ஹைத் வந்தால் அன்று அந்த மக்ரிபை சுத்தமானதற்கு பின்னர் சமாளம் செய்ய வேண்டும். அதே போன்று ஹைத் மாதவிடாய் நிற்கும் போது ஃபஜ்ர் உதயமாகி ஃபஜ்ருடைய நேரத்தில் இருக்கும் போது சூரியன் உதயமாகுவதற்கு ஒரு ரகாத்துடைய நேரத்திற்கு முன்னர், உதாரணத்துக்கு 2 நிமிடத்திற்கு முன்னர் ஹைது நீண்டுவிட்டால் அந்த ஃபஜ்ரையும் கவா செய்ய வேண்டும். இது நான் சொல்வது ஒரே ஒரு மசாலா. இது போன்ற பெண்கள் படிக்க வேண்டிய எத்தனை மசாலாக்கள் பகவான்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களும் சொல்லுவார். எல்லா ஆண்களும் பெண்களும் ஷரியத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் கற்றுக்கொள்வது சாத்தியமாகாது. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? பலமாக்கள் எழுதுகிறார்கள், பலபுழையின் நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது, வாஜிபான பரவான கடமைகளை நிவர்த்தி செய்ய என்ன சட்டத்திட்டங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லா சட்டத்திட்டங்களையும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். கணேசனுடைய சகோதரிகளை தாழ்வார்களே, ரமபானுடைய காலத்தில் நோக்குகள் சபாவாக இருக்கும். ரமபான் வர இருக்கிறது. சென்ற ரமபானில் சமமாகிய நோக்கை இந்த ரமபானுக்கு சமா செய்யவில்லை என்றால், வரக்கூடிய ரமபானுக்கு பின்னர் அந்த நோக்கை சமா செய்வதோடு ஒருவர்கள் பின்படுத்தியதற்காக ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக 600 கிராம் அரிசியை விதியாமாக கொடுக்க வேண்டும். அடுத்த வருடம் வரை இன்னும் பின்படுத்தினால் ஒவ்வொரு வருடம் பின்படுத்த 600 கிராமை அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். அதனால் ரமபானுக்கு முன்னர் நோவுகளை கதா செய்து கொள்ளுங்கள். இரவுடைய நேரம் ஹைதுடைய திட்டம் நீண்டுவிட்டால் அன்றைய நாளுடைய நோவை நோக்கலாம். குளிப்பு நோவுக்கு நிபந்தனை அல்ல, சுபனுடைய தொழுகைக்கு தான் நிபந்தனை. இது போன்ற எவ்வளவோ படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஊரில் லேடிஸ் பத்திர தாக்கலை தந்திருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகளை மார்க் அறிவை படிக்கிறீங்க, மார்க்க லைனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, மார்க்க சட்ட திட்டங்களை நீங்க கேட்டு கேட்டு படிங்க. மத்தியுள்ள நிர்வாகத்திடம் ஒரு ரெக்வஸ்ட் வைங்க, எங்களுக்காக அவருடைய வகுப்புகள் நடாத்தப்படணும். நாம தெரிந்து வைக்க வேண்டிய எத்தனையோ மசாலாக்கள் பக்வாக்கள் இருக்கிறது, படிக்க வேண்டிய எவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது. எவ்வளவு மாக்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள், எங்களுக்கு கற்று தருமாறு சொல்லுங்க என்று நீங்க சொல்லுங்க, தேடி தேடி கற்றுக்கொள்ளுங்க. கணேசனுடைய சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக ஹைதுடைய காலம் கூடியது 15 நாட்கள், நடுத்தரமானது 6-7-8 நாட்கள், ஆக குறைந்தது 1 நாள். 15 நாட்களை கடந்துவிட்டால் அது இஸ்திஹாபா, அது நோய், நிபா பிள்ளை பெரும் தீட்டினுடைய ரத்தம் ஒரு நொடி பொழுது வரும். நடுத்தரமான அளவு 40 நாள், கூடினது 60 நாள். 60 நாள் தாண்டினால் அது இஸ்திஹாபா, அது நோய். ஹைதுடைய காலத்தில் 15 நாட்கள் தாண்டினால், நிபாசுடைய காலத்தில் 60 நாட்கள் தாண்டினால், அதுக்கு பின்னர் உங்களுக்கு ரத்தம் வந்தாலும் தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும்.
அந்த இஸ்திஹாபாவை பலவகையாக பிரிக்கிறார்கள். மார்க் அறிஞர்களிடத்தில் ஒரு மார்க் இடத்தில் சட்ட திட்டங்களை கேட்டு அறிந்து உங்களுடைய அமல் விவாதத்தை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கணிக்கக்கூடிய சகோதரிகளை, தாய்மார்களை, பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்தால் அதான் இஃபாமத். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள், ஒரு ஆண் வந்ததற்கு பின்னர் அதற்கு பின்னர் கொடுக்கலாம், புதுவோடு இருக்கிறது என்பது நிபந்தனை அல்ல. அதான் இஃபாமத்திற்கு ஒரு பிள்ளை கிடைத்த உடனே வலது காதில் அதான் இடது காதில் இஃபாமத்தும் உடனே சொல்லிருங்க. பொதுவாக ஒரு பிள்ளை வயிற்று இருக்கும் போது ஒருவருக்கு ஊட்டப்பட்டால் ரோல் வந்ததற்கு பின்னரே எல்லாமே கேட்க ஆரம்பித்துவிடும். அதனால்தான் நாம் சொல்கிறோம், பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது குரானை அதிகமாக ஓதுங்கள், வீட்டில் குரானின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், பிள்ளைக்கு சாதகமான பிள்ளையாக வளர்ந்து வரும் என்று நாம் சொல்கிறோம். கிடைத்த உடனேயே மார்க்கம் வழி காண்பிக்கிறது, அதான் இஃபாமத்துடைய முறையில் செய்யுங்கள். அடுத்ததாக பிள்ளையுடைய அசைவா இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்கள். அசைவா என்பது சுன்னத்தை வாழ்க்கிறார், வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ரெண்டு பேருந்தருக்கும் அசைவா கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அசைவா கொடுத்தார்கள். சகோதரர்கள், சகோதரிகள் என்று அனைவர்களும் இந்த காலம் வரை அவருடைய பிள்ளைகளுக்கு அசைவா கொடுத்து வருகிறார்கள். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அசைவா கொடுப்பதினால் அல்லாஹுக்கு சுக்ர் செய்கிறோம். அல்லாஹ் எனக்கு இப்படி அவர் குழந்தையை தந்திருக்கிறான் என்று சுக்ர் செய்கிறோம். இரண்டாவது, அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பலாய் முசீபங்கள் இல்லாமலாகும். மூன்றாவது, ஒரு பிள்ளைக்கு லம்மத்துல் மலாயிக்கா லம்மத்துல் ஷயாதீன், மலக்குமார்களுடைய தீண்டுதலும் இருக்கும், ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்கும். அசைவா கொடுப்பதன் மூலம் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமலாகும். பிள்ளைகள் சாலிகானவர்களாக நோயற்றவர்களாக இன்ஷால்லாஹ் வளர்ந்து வருவார்கள். அசைவா கொடுங்க. ஆண் பிள்ளைக்கு ரெண்டு ஆடு, பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடு, வசதி இல்லையா ஆண் பிள்ளைக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கலாம். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். இவர் ஹஜர் அவர்கள் இந்த மசாலாவை பசாதற்கு கூட தெரியாமல் இங்கே விரிவாக இருக்கிறார்கள். ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கலாம். அதே போன்று ஏழு நீயர்களுக்காக ஒரு மாட்டை அறுக்கலாம். உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலம், உதகையாவுடைய காலம், உதகையாவுடைய நீயத்தோடு நேர்த்தை வைத்திருக்கிறேன். நேர்த்தையுடைய நீயத்தை உதகையாவுக்கு ஒரு பங்கு, நேர்த்தை ஒரு பங்கு, ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார்கள். ஒரு ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பங்கு, இரண்டாவது ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பங்கு, பெண் பிள்ளைக்கு ஒரு பங்கு. இந்த எல்லா நோக்கங்களுக்காக அறுக்கப்பட்டால் ஒரு மாடு இந்த ஏழு நீயத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். வசதி இல்லை, தனி ஆடு வாங்கக்கூடிய வசதி இல்லையா, கூட்டாக சேர்ந்து மாடு வாங்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியாவது அசைவாக நிவர்த்தி செய்யுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனுடைய பொருத்தத்தை அடைந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். தெளிவாக சொன்னார்கள், தசரத்தின் ஜன்னா சுவர்க்கம் நுழைவால் ஐந்து நேரம் தொழுகை தொழுது, ரமதானுடைய நோக்கை நோக்கி மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கணவனுக்கு யார் வழிபடுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைவால் தருகிறார்கள். கணவனுக்காக உங்களை அலங்கரிக்கிறது, அது ஒரு இபாதத். கணவனுக்காக உங்களை அலங்கரித்துக் கொள்வது ஒரு இபாதத். கணேசக்குரிய சகோதரிகளை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பெண்களை ஆக பிறந்தவர்கள், நறுமணத்தோடு இருக்கக்கூடியவர்கள், சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் கணவனிடத்தில் நறுமணத்தோடு இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க.
ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகும் போது அந்நிய ஆண்கள் நுகரும் விதமாக அத்தர்களை வாசனைகளை பூசக்கூடாது, அது ஹராம். ஆனால் இமாம் ரமலி அவர்கள் எழுதுகிறார்கள், உடம்பினுடைய நாற்றத்தை போக்குவதற்காக லேசாக கருதி கொள்ளலாம், அந்த வாசம் வெளியே வராத விதத்தில் லேசாக தடவி கொள்ளலாம், உடம்பில் நாற்றத்தை இல்லாமலாக்க. இது முடியும் ஜாயின் என்பதை விட யுசன் சுன்னத் என்று பதிவு செய்கிறார்கள். எனவே வீட்டை விட்டு வெளியே வரும் போது எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை சரியை சொல்கிறது. வீட்டில் இருக்கும் போது காணுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சரியை சொல்லி தருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்கள், பிரபலமே கொஞ்ச காலம் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் நாம் அப்பாக்காகவும் கூடினதை எவ்வளவு காலம் வாழ முடியும், 100 வருடம், 200 வருடங்கள், 1000 வருடங்கள், 2000 வருடங்கள் வாழ்ந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அவருக்கு போக வேண்டும். அதனால ஆகிரத்துக்காக தயாராகும், ஆகிரத்துடைய அமல்களை செய்வோம், சொர்க்கத்துக்கு தகுதியான அமல்களை செய்வோம், என குடும்பத்தை அழகான முறையில் பராமரிப்போம், சங்கர் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் என்னுடைய பிள்ளைகளை பொறுத்திருப்போம், கணவனோடு நடந்து கொள்வோம். பிரபலாளிக்கு அவனால் பொருந்து கொள்ளப்பட்ட சாலிகான அடியார்களாக நம் அனைவர்களையும் மாற்றுவதாக.